ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம கேப்சா டைப் பண்ணி எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி கேப்சா டைப் பண்ணி எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் அது வந்து அவ்வளோ தெளிவாக நான் போடல. என்ன ஆப், என்ன வெப்சைட் யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி மட்டும்தான் நான் போட்டிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் அது எப்படி சைன்அப் பண்ணி உள்ளே போய் ரெஜிஸ்டர் பண்ணி எப்படி டைப் பண்ணுறது, அது என்னென்ன அக்கௌண்ட் வச்சு வித்ட்ரா பண்ணலாம், எந்த அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வித்ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த கேப்சாவோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த பேஜ்க்குள்ளே நீங்கள் டேரெக்டாகிடுவீங்க. ஸோ இந்த பேஜ்க்குள்ளே போனதுக்கப்புறம் மேலே சைன்இன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் அபவுட் அப்படிலாம் சொல்லி நிறைய ஆப்ஷன் ஓப்பன் ஆகும்ல, அந்த ஓப்பன் ஆகினதில் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உங்களுடைய மெயில் ஐடி பாஸ்வேர்ட் செட் பண்ணுறதுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் நீங்கள் உங்களுடைய ஆக்டிவாக யூஸ் பண்ணுற மெயில் ஐடி கொடுங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் எதுவுமே கொடுக்க போகிறதில்ல, உங்களுடைய மெயில் ஐடி மட்டும்தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஸோ அப்படிங்கும்போது கேப்சா டைப் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க இல்லையா, அந்த காசை நீங்கள் வித்ட்ரா பண்ணும்போது உங்களுக்கான மெசேஜை இந்த மெயில் ஐடி மூலமாக தான் வரும். ஸோ அதுக்காக தான் ஆக்டிவான ஒரு மெயில் ஐடியை போட்டுக்கோங்க. கொடுத்துட்டு கேப்சா டைப் பண்ணி ரெஜிஸ்டர் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் கஸ்டமர், ஒர்க்கர், டெவலப்பர் அப்படின்னு மூணு ஆப்ஷன் இருக்குல்ல, நீங்கள் அதில் கொடுக்கக்கூட வேண்டியது வந்து ஒர்க்கர் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஒர்க்கர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். அதுதான் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப். ஸோ இதுக்கடுத்து நம்ம பார்க்க வேண்டிய டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் எதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கேஷ் வித்ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறது. இது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த அக்கௌண்ட் இதில் வந்து இது எல்லாமே வந்து பேடிஎம் மாதிரி தான். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு 0.51 அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கு இல்லையா, அதெல்லாம் டாலர்ஸ். அதாவது இந்த லிமிட் நீங்கள் வந்து கேப்சா டைப் பண்ணி 0.5 டாலர்ஸ் வந்து ஏர்ன் பண்ண உடனே நீங்கள் வெப் மணியில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா உடனே நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஆனால் ஏர்டிஎம்மில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா $1 வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும், அப்போ தான் வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னோடய அக்கௌண்ட் நான் எந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நான் கேப்சா வந்து டைப் பண்ணேன் அப்படின்னா பேயர் அக்கௌண்ட். ஸோ பேயரில் எனக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் தான் நான் வந்து கேஷ் வித்ட்ரா பண்ணேன். அதில் வந்துட்டு 0.5 டாலர்ஸ் வந்து தான் வந்தாலே நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நான் அதுக்கான ப்ரூஃபும் வந்து இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வெப்சைட்லாம் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி முடித்தோன்னே நம்மளால் இந்த ப்ரௌசர்லேயே வச்சு நம்மளால் கேப்சா டைப் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக ஒரு ஆப் இருக்குது. ஸோ அது வந்து 2CAPTCHABOT அப்படின்னு சொல்லி ஒரு ஆப். அதுக்கான லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப் வந்து ரொம்ப 4 MB கூட இல்லை, ஒரு 3 MBக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓ பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அந்த கிளைண்ட் கீ இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஆத் அப்படின்னு இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே போனதுக்கப்புறம் இந்த மாதிரி கேப்சர்ஸ்லாம் வரும். ஸோ அந்த கேப்சர்லாம் டைப் பண்ணிங்கன்னா கீழே அதுக்கான டீட்டெயில்ஸ் இருக்கும். இவ்வளோ டாலர்ஸ் வந்து இவ்வளோ கேப்சர்ஸ் டைப் பண்ணிங்கன்னா இவ்வளோ டாலர்ஸ் அப்படின்னு சொல்லி கீழே டீட்டெயில்ஸ் இருக்கும். மேலே இருக்க அந்த 0.0/ போட்டு 0 இருக்கு இல்லையா, அது வந்து நீங்கள் எவ்வளோ கேப்சர்ஸ் வந்து டைப் பண்ணுறீங்க, அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் யூஎஸ்டி வந்து உங்களுக்கு சேருது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஸோ இவ்வளோதான். ஓகே, இதுதான் அந்த மெயில். இது வந்து நான் பேமெண்ட் ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு 2 நாள் கழித்து தான் எனக்கு ப்ராசஸ் ஆச்சு. ஸோ அதுக்கான மெசேஜ் தான் அது. ஸோ உங்களுக்கு 2 நாள் கழித்து நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி 2 நாள் கழித்து உங்களுக்கு அமௌண்ட்டு வந்து க்ரெடிட் ஆகும். அப்படி மேக்ஸிமம் போச்சு அப்படின்னா 3 டேஸ் ஆகும், அவ்வளோதான், அதுக்கு மேலாம் எக்ஸ்டெண்ட் ஆகாது. இதுதான் நான் என்னோடய அக்கௌண்ட் வந்து பேயரில் தான் நான் ஓப்பன் பண்ணியிருந்தேன். ஏன்னா 0.5 டாலர்ஸ் வந்து நிறையா ஏர்னிங் வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா பேயர் அக்கௌண்ட் தான் மேக்ஸிமம் கேட்குறாங்க. ஸோ பேயர் அக்கௌண்ட் நான் ஓப்பன் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் வந்துட்டு 0.5 டாலர்ஸ் வந்தோடனே நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ வித்ட்ரா பண்ணிட்டேன் நான் 0.5, எனக்கு க்ரெடிட் ஆகிடுச்சு 0.5. ஸோ இது இவ்வளோ தான். கேப்சாவில் நீங்கள் ஈஸியாக டைப் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். ஒரு நாளைக்கு நீங்கள் 1 ஹவர் செலவு பண்ணிங்கனாலே போதும், மந்த்லி வந்து ஒரு $10லேருந்து $30 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் கண்டிப்பாக. ஸோ அதுக்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். அடுத்து வேறு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.